السلام عليكم ورحمة الله وبركاته. நம்பிக்கை சகோதரர்களே, நேற்று முந்தைய தினம் சென்னையில் நடந்த ஒரு சம்பவம், தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தினுடைய மாநில தலைமையகத்தின் சார்பாக ஒரு மாத பிரச்சார பயிற்சி வகுப்பு நடந்து வருவதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். அதில் இந்த மக்களை ஏகத்துவத்தின்பால் அழைக்கக்கூடிய ஒரு பணியை செய்வதற்கு வீடு வீடாக சென்று இணைப்பினுடைய பாதகங்களை எடுத்து விளக்கி மக்களை இணைப்பிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு குழு தாவா என்ற ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்விற்கு வடசென்னை மாவட்டம் படைய வண்ணாரப்பேட்டை கிளையோடு இணைந்து நம்முடைய ஒரு மாத பிரச்சார பயிற்சி வகுப்பு மாணவர்கள் செல்கின்றார்கள். அங்கே போய் வீடு வீடாக இந்த ஏகத்துவ அழைப்பு பணி செய்யப்படுகின்றது. அந்த ஏகத்துவ அழைப்பு பணியினுடைய வெளிப்பாடு, அதனுடைய விளைவு, கிட்டத்தட்ட 200 வீடுகளில் இது குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்யப்பட்டு 200 வீடுகளில் கிட்டத்தட்ட 121 வீடுகளில் இணைவிப்பு பொருள்கள் அகற்றி எரியப்படுகின்றது. வீடு வீடாக போய் அங்கே கட்டியிருக்கக்கூடிய தட்டு, தகடு, தாயத்து, படிகார கற்கள், பாபா ஃபோட்டோக்கள், தர்கா ஃபோட்டோக்கள் என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய இணைவிப்பு பொருளினுடைய பாதகங்களை மக்களிடத்தில் பிரச்சாரம் பண்ணுறாங்க. பிரச்சாரம் பண்ணினால் அந்த பிரச்சாரத்தினுடைய விளைவு, அந்த பொருள்களை எல்லாம் அள்ளி சாக்கு பையில் போட்டால் ரெண்டு மூட தேறுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு ஏகத்துவ எழுச்சி இங்கே ஏற்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். எதற்காக இந்த இடத்துல இதை நாம் பதிய வைக்கின்றோம் என்றால், 1980களில் இந்த தமிழகத்தில் நாம் பிரச்சாரத்தை துவக்கும் பொழுது இருந்த நிலையை நாம் எண்ணி பார்க்கிறோம். இப்போ உள்ள நிலையை நாம் அதோடு ஒப்பிட்டு பார்க்கின்றோம். அந்த சுன்னத்துல் ஜமாத் ஆலிம் சாக்கள் என்று தங்களை சொல்லக்கூடியவர்கள் இந்த தட்டு, தகடு, தாயத்தை வச்சு தான் தங்களுடைய பொழைப்பையே ஓட்டி கொண்டிருந்தார்கள். ஒரு தகடினுடைய விலை, தங்கத்தகடு கூட அந்த ரேட்டு விற்காது, அதை விட கூட விலை வச்சு விற்றுக்கிட்டு இருந்தான். தாயத்தினுடைய விலை, உள்ளே இருக்கக்கூடிய லாட்டரி சீட்டுகளுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய சினிமா டிக்கெட்டுக்கும் இவன் வைக்கிற ரேட்டு எப்படிப்பட்ட ரேட்டாக இருக்கும் என்றால் பல்லாயிரக்கணக்கான ரூபாய்கள். இப்படி மக்களுடைய பணத்தை சுரண்டி மக்களுக்கு பணம் போகிறதோடு மட்டுமில்லாமல் நரக படுகொலையை நோக்கி மக்களை தள்ளக்கூடிய ஒரு நிலை. இதனுடைய விளைவு என்ன? அந்த தாயத்தையோ தகடையோ அந்த இணைவைப்பு பொருள்கள் அவைகளை நாம் வந்து யாராவது தொட்டோம் என்றால் தன்னுடைய உயிர் போயிடும்னு பயப்படுறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலை. எத்தனை கோடி ரூபா கொடுத்தாலும் எந்த பொருளையும் கொடுத்துருவான், ஆனால் இதை தரமாட்டான். அப்படிப்பட்ட ஒரு நிலை. தன்னுடைய உயிரே அந்த தாயத்தில் தான் இருக்குது, தன்னுடைய உயிரே அந்த தட்டில் தான் இருக்குது என்று மக்கள் நம்பியிருக்கக்கூடிய ஒரு மூட நிலை. ஆனால் 1980களில் ஏற்பட்ட இந்த ஏகத்துவ பிரச்சாரம் அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையை கொண்டு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. நம்மெல்லாம் அப்படி இருந்த ஆளுக்கு தானே, இப்படி நம்மெல்லாம் தாயத்து போட்ட ஆளுக்கு தானே, அந்த தாயத்தை கலட்டினா நம்மளுடைய உயிருக்கு ஆபத்து வந்துருமோ என்று பயந்த ஆளுக்கு தானே. இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தினுடைய வெளிப்பாடு அல்லாஹ் நம்மளையெல்லாம் நரகத்திலிருந்து மீட்டெடுத்ததை போல நம்ம எப்படி நரக படுகிலிருந்து வெளியே வந்தோமோ அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மக்களையும் அதில் மூழ்கி இருக்கக்கூடிய மக்களையும் அதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தோடு ஒரு முடிவோடு இந்த குழு உள்ளே இறங்குகின்றது. அதனுடைய வெளிப்பாடு தான் மூட மூடையாக இணைவிப்பு பொருள்கள் கைப்பற்றப்படுகின்றன. இதை பார்க்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வு, அவர்களுடைய வாழ்வில் நடந்த ஒரு சம்பவம் நமக்கு ஞாபகம் வருகின்றது. இது போன்ற இணைவிப்பு பொருள்களை அகற்றுவதற்கு நாம் முற்படும் பொழுது அங்கே இருந்த நபர்கள் சொன்ன ஒரு சில விஷயங்களை நம்முடைய சகோதரர்கள் சொல்லி காட்டுறாங்க. ஒரு பாட்டில் இருக்கு, வீட்டுக்கு முன்னாடி உள்ள பாட்டில், இந்த பாட்டிலை வெளியெடுத்து போடணும், இது இணைவிப்பு பொருள். என்னென்னத்தையோ கட்டி தொங்க விட்டுருக்கிறான், அதில் ஒரு பாட்டில் ஒன்று வச்சுருக்கிறான். வீட்டில் உள்ள பெண்மணி இடத்துல பிரச்சாரம் பண்ணுறாங்க, இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய பொருள், இதை அப்புறப்படுத்தி தூக்கி போட்டுருங்க அப்படின்னா அந்த பாட்டிலை எடுத்து வெளியே போட்டால்
என்னுடைய உயிர் போய்விடும், எனக்கு அவ்வளவுதான், என்னுடைய ஜோலி முடிஞ்சிடும் என்று அந்த வீட்டில் உள்ள பெண்மணிகள் பயப்படக்கூடிய ஒரு நிலை. காரணம் என்ன? இந்த பாட்டிலை கொடுத்தவன் அப்படி மிரட்டியிருப்பான், இங்கே பாரு இதில் கையை வச்ச தொட்ட நீ கெட்ட அப்படின்னு இருப்பான், இதில் நீ கையை வச்ச உன் மூச்சு அதோட போச்சு அப்படின்னு மிரட்டியிருப்பான். அதனால் அதை பிடிச்சிக்கிட்டே தான் தூங்குவான். பார்க்குறோமா, நகை நட்டையெல்லாம் கிளட்டி வச்சுருவான், தாயத்தை மட்டும் போட்டுக்கிட்டு இருப்பான், தாயத்தை கிளட்டினா அத்தோட போச்சு அப்படின்னு நினைப்பான். அப்படி மிரண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம். இதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை மிரட்டினாயிங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம், அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் ஒரு ஆதாரமாக சான்றாக இதை நாம் ஆக்கியிருக்கிறோம் என்று சொல்லி சொல்லி காட்டுறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்கு இந்த மூட நம்பிக்கையிலிருந்து மக்களை மீட்டெடுப்பதற்கும் இறை வைப்பிலிருந்து மீட்டெடுப்பதற்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, ஒரு நட்சத்திரத்தை பார்க்கின்றார்கள், நட்சத்திரம் உதிப்பை அவர் கண்டார். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஹாதா ரப்பி, இது என்னுடைய ரப்பு அப்படின்றாங்க. மக்கள் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி சொல்றாங்க. அப்ப அந்த நட்சத்திரம் வந்து பகலையில் மறைஞ்சிருமா? இருக்குமா? பகலையில் அது மறைந்து விடுகின்றது. ஃபலம்மா அஃபல, அது மறைஞ்சிருச்சு. காலை அப்போ சொன்னாங்க, லா உஹிப்புல் ஆஃபிலீன், மறையக்கூடியதை நான் நேசிக்க மாட்டேன் சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன, நட்சத்திரத்துக்கு அடுத்து சந்திரன் நிலாவை பார்க்குறாங்க. நிலாவை பார்த்துட்டு ஹாதா ரப்பி, இது என்னுடைய ரப்பு அப்படின்றாங்க. பகலையில் சந்திரன் இருக்குமா? அடுத்த நாள் சந்திரனை காணா. அப்போ சொல்கிறாங்க, என்னுடைய இறைவன் வழிகேட்டில் விட்டு விட்டால் என்னை நேர்வழியில் செலுத்துகிறவன் யாரும் இல்லை என்று சொல்கின்றாரு. அடுத்து பார்க்குறாங்க, அடுத்து சூரியன். சூரியனை பார்த்து என்ன சொல்கிறாங்க, ஹாதா ரப்பி, ஹாதா அக்பர், இதுதான் என்னுடைய ரப்பு, இது ரொம்ப பெருசாக இருக்குது. மற்ற நட்சத்திரம் கொஞ்சம் சிறுசாக இருந்துச்சு, அதை விட நிலா கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, இது அதை விட பெருசாக இருக்கே, இது என்னுடைய ரப்பு அப்படின்றாங்க. அதான் என்னென்னா, இது ஒரு விஷயம் இந்த இடத்துல விளங்கிக்கிறனும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதை வந்து அல்லாஹ்க்கு இணையாலாம் ஆக்கலை. அவங்க ஒரு காலத்திலே அல்லாஹ்க்கு இணை வைக்கவில்லை என்று அல்லாஹ் சர்டிஃபிகேட் கொடுக்குறான், மக்களுக்கு விளங்க வைக்கிறதுக்காக விளக்கி காட்டுறாங்க. அப்படி ஒரு நாடகத்தை நடிக்கிறாங்க இங்கே, இது ரொம்ப பெருசாக இருக்கே, இது என்னுடைய ரப்பு. நைட்டு சூரியனை காணாம். அப்போ சொல்கிறாங்க, இன்னி வஜ்ஜஹத்து வஜ்ஹியல் லில்லதி ஃபதர ஸமாவாதி வல்லாஹு ஹனீஃபா வமா அன மினல் முஷ்ரிகீன், வானங்கள் மற்றும் பூமியை படைத்து பரிபக்குவப்படுத்திய அல்லாஹ்வின் பக்கம் என்னுடைய திருமுகத்தை திருப்பி விட்டேன், என்னுடைய முகத்தை அல்லாஹ்வின் பக்கம் நான் திருப்பி விட்டேன், நான் ஒரு காலத்தில் இணைப்பவனாக இருக்க மாட்டேன் என்று சொன்னது தான் தாமதம். உடனே கிளம்பிட்டான் என் சண்டைக்கு. எப்படி அல்லாஹ் மட்டும் அதாவது நட்சத்திரத்தை பார்த்து கடவுள்னா ஆமாண்ணா, சந்திரனை பார்த்து கடவுள்னா ஆமாண்ணா, சூரியனை பார்த்து கடவுள் சூப்பர்னா, அல்லாஹ் தான் கடவுள்னு சொன்னால் அடிக்க வர்றான். நிலைமை இதுதான். அங்கே போய் வந்து தேங்காவை கட்டி தொங்க விட்டுருக்குறான், இந்த தேங்காய் தான் எங்களை காப்பாற்றுன்னு நம்புகிறான், இந்த பாட்டில் தான் எங்களை காப்பாற்றுன்னு நம்புகிறான், இந்த தட்டு தகடு தாயத்து இந்த பிட்டு இந்த பேப்பர் இது தான் தன்னை காப்பாற்றுன்னு நம்புகிறான். அதெல்லாம் போய் நீங்களே போய் ஒரு கழுத முடியை எடுத்து கொண்டு போய் கொடுத்து இந்த முடியை நீ கட்டி தொங்க விட்டு பாரு, ஓ உசுறு மேலே பறக்கும், அதை காப்பாற்றிக்கிட்டு நிற்கும்னு சொன்னீங்கன்னா நம்புவான். அதே நேரத்தில் படைச்ச ரப்ப வணங்குடா, படைச்ச ரப்ப வணங்குனா எங்களுக்கு உயிர் போயிடும் நம்புகிறான். சொல்ல பார்க்குறோமா, அப்படியே நடக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை அப்படியே திரும்புறதை பார்க்குறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி சொன்னது தான் தாமதம். என்ன சொன்னாயே, கடுமையான விவாதம் பண்ணுறான், விவாதம் பண்ணி சொல்கிறான், பயந்துக்கோ மிரட்டி இருக்கிறாய், ஏதாவது ஆயிரும் உனக்கு அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, அல்லாஹ் நாடினதை தவிர வேற ஒன்று எனக்கு நடக்காது. இந்த மாதிரியா எங்களுடைய கடவுள்களை பற்றி நீ பேசுகிறீங்களப்பா, உனக்கு ஏதாவது ஆயிரம்னு மிரட்டி இருக்கிறாய், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் ஆகாது, நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ என்று சொல்லக்கூடியதை பார்க்குறோம். அல்லாஹ் அதை தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டிட்டு சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களாம், ஏண்டா எந்த ஒரு சான்றையும் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கலை, அப்படிப்பட்ட இந்த போலி தெய்வங்களை வந்து நீ வணங்கிக்கிட்டு இருக்கிற, அதுக்கு நீ பயப்படுறியே,
அனைத்தையும் அடக்கி ஆளக்கூடிய அல்லாஹ்க்கு நான் பயப்படுறேன். நீ வந்து வச்சிருக்கிறது டம்மி பீஸ்களை வச்சுக்கிட்டு நீ வணங்கிட்டு இருக்கிற, இதுக்கே நீ பயப்படுற, இதுக்கு பயப்படுற ஆளா இருக்கிற, நான் படைச்ச ரப்ப பயப்படுறேன்டா. யாரு பயமட்டு இருப்பவர்கள் அதிக தகுதி உடையவர் இப்ராஹிம் அலைஹிஸ் நான் கேட்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு அல்லாஹ் அதுக்கடுத்து தான் சொல்றான், அல்லதீன ஆமனு வலம் எல்மிசு ஈமானஹும் பில் உம்மின் உலாயிக்க லஹுமுல் அம் வஹும் முஹ்ததூன். யார் ஈமான் கொண்ட பிறகு அந்த ஈமானில் தங்க எந்த ஒரு அநீதத்தையும் கலக்காமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் அச்சமற்ற நிலை இருக்கின்றது, அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள். அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறான், நீங்கள் ஈமான் கொண்ட பிறகு அந்த ஈமான்ல எந்த ஒரு அநியாயத்தையும் நீங்கள் கலக்காமல் இருப்பீர்களே, ஆனால் உங்களுக்கு தான் அச்சமற்ற நிலை. அப்படி நீங்கள் கொண்ட அந்த ஈமான்ல அநீதத்தை நீங்கள் கலப்பீர்களே ஆனால் உன்னுடைய வாழ்க்கை செத்து செத்து பிழைக்க வேண்டும். எல்லாத்தையும் பார்த்து நீ பயப்படுவ, எதை பார்த்து பயப்படணும் எதை பார்த்து பயப்படக்கூடாதுன்னு உனக்கு விவஸ்தையே இருக்காது. கண்டதுகளையும் இதை பார்த்து கீழே கிடக்கிற எலுமிச்சை பழத்தை பார்த்து பயப்படுறான். வீட்டில் கட்டி இருக்கக்கூடிய தட்டு தகடு தாயத்தில் ஏதாவது ஒன்று ஒரு தகடு கீழே விழுந்துச்சுன்னு வைங்க, அன்னைக்கு முடிவு பண்ணிடுவான் இன்னைக்கு வீட்டில் ஏதோ பணம் உழுவ போகுதுடா, காரணம் என்ன, இந்த தட்டு கீழே விழுந்துருச்சு தவறி என்று சொல்லி வாழ்க்கையே பயம், மறுமையில் அதை விட பயம். ஆனால் அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதியை கொடுக்குறான், இப்படிப்பட்ட வாக்குறுதியை நாம் நம்பி அல்லாஹ்வை முழுமையாக நம்பி அவனுடைய நம்பிக்கை சரியான முறையில் இருந்தால் கண்டதுகளையும் அதை பார்த்து மனுஷன் பயப்படுவானா? அப்போ என்னென்னா, நாம் இந்த பிரச்சாரத்தின் மூலமாக மக்களை மீட்டெடுக்கின்றோம். இங்கே உள்ளவங்க போய் பிரச்சாரர்கள் எல்லாரும் போய் அறுத்து அள்ளிட்டு வந்திருக்கிறாங்க, ரெண்டு மூட தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க, நல்லா குத்துக்கள் மாதிரி நல்லா தானே இருக்கிறோம், நமக்கு என்ன வந்துச்சு, ஒன்றும் வரலை. அல்லாஹ் என்ன நாடுனாலும் அதுதான் கிடைக்கும் எங்களுக்கு. அல்லாஹ் விதித்ததை தவிர வேறொன்று எங்களை அணுகாது, அவன்தான் எங்களுடைய பாதுகாவலன். இப்படி நாம் நம்புகிறோம், நாம் நடைமுறையில் நடைமுறைப்படுத்தி காட்டுறோம். இப்படி பயந்துக்கிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு இப்போ தெளிவு, 120 வீடுகளில் பார்த்துருக்குறோம். இதை பார்க்கக்கூடிய மக்கள், இதை படிக்கக்கூடிய இந்த செய்தியை படிக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த மாதிரி இணைப்பிலிருந்து மீட்டெடுப்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய அச்சாரமாக திகழப்போகின்றது. இது இப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறைப்படுத்தி காட்டினாங்க, இப்படிதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நடைமுறைப்படுத்தி காட்டினாங்க. சிலைகளையெல்லாம் அடிச்சு நொறுக்குனாங்களா இல்லையா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியின் போது உள்ள நுழையும் பொழுது அந்த மக்கத்து காஃபிர்கள் 360 சிலை வச்சிருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, கையில் ஒரு குச்சி எடுத்துக்கொண்டு குல் ஜால் ஹக் வஸாஹல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஜஹுகா என்ற அந்த வசனத்தை ஓதிக்கொண்டே உண்மை வந்து விட்டது, பொய் அழிந்து விட்டது, பொய் அழியக்கூடியதாக இருக்கின்றது என்று சொல்லி சொல்லி அடிச்சு நொறுக்குனாங்களே, அப்படிப்பட்ட ஒரு நிலையை கையில் எடுத்துருக்கிறோம். பொய் உண்மை வந்துருச்சு, பொய் அழிய போகுது, பொய் அழியக்கூடியதாக இருக்கின்றது என்று சொல்லி சொல்லி அறுத்துருக்கிறோம். நமக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்றதை பார்க்குறோம். ஒரு கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அம்பு ஒன்று கையில் இருந்திருக்கு, ஒரு சிலையை பக்கத்தில் போகிறாங்க, அந்த சிலையை தானே நீ வணங்கிக்கிட்டு இருக்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அந்த சிலையினுடைய கண்ணிலேயே குத்துறாங்க. நல்லா என்னடா செய்யும் இந்த சிலை, இந்த சிலை என்ன ஏதாவது செய்யுமா, ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. அடித்து நொறுக்குனாங்களா இல்லையா, கம்பை அம்பை வச்சு குத்துனாங்களா இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு நிலையை நம்ம இந்த பிரச்சாரத்தில் கையில் எடுத்திருக்கின்றோம். அப்படி எடுத்து இந்த இணை வைப்பு பொருளை எல்லாம் மாற்றி இருக்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாணியில், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காட்டி தந்த வழிமுறையில் நாம் இதை இறங்கி இருக்கின்றோம். இந்த மாதிரியான செய்திகள் இன்னும் பல மக்களுக்கு சென்றடைய வேண்டியது இருக்கின்றது. பல பேர் வந்து நாம் போய் பிரச்சாரம் பண்ணால் இந்த ஏகத்துவத்தின் பக்கம் வர தயாராக இருக்கின்றார்கள்ன்றது இதை காட்டுதா இல்லையா? அன்றைய ஒரு நாளில் 120 பேரை இணை வைப்பிலிருந்து மீட்டெடுக்க முடியுதுன்னா வர்றதுக்கு ஆள்கள் தயாராக இருக்கின்றார்கள். நம்மளுடைய பணி மிச்சம் இருக்கின்றது, செய்ய வேண்டிய பணி நிறைய இருக்கின்றது அப்படின்றத இது நமக்கு காட்டுகின்றது. நம்ம போய் சொல்வது மட்டும்தான் நமக்கு குறை, செய்திகளை போய் சென்றடைஞ்சிருச்சு. வீட்டுக்கு போனால் ஒவ்வொரு வீட்லையும் போய் பேசுனா நீங்கள் யாருன்னு புதுசானா கேட்கல, நீங்கள் தவிஜு மாதிரி தானே வந்திருக்கீங்க, இந்த சிறுக்கை பற்றி பேசுனா இது இணைப்புன்றதை தானே சொல்ல வந்திருக்கிறீங்க, எங்களுக்கும் உறுத்ததாக தான் இருந்துச்சு, இந்தாங்கன்னு கிளட்டியும் கையில் கொடுக்கணும், அப்படி ஆள்கள் இருக்கின்றார்கள். அப்போ இப்படிப்பட்ட செய்திகள் சென்றடைஞ்சிருக்கு.
நம்ம போய் அறுவடை செய்ய வேண்டிய வேலை மட்டும் நமக்கு இருக்கின்றது. அந்த வேலையை உணர்ந்து, அந்த பொறுப்பை உணர்ந்து, இந்த சமுதாயத்தை இணைவிப்பின்லிருந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நம் மீது இருக்கின்றது என்பதை உணர்ந்து நாம் ஒவ்வொருவரும் பணி செய்து மறுமையில் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். வாயுதவானாலும் இல்லாயிரபில் ஆலமீன். அல்லாஹ்.